ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒன்றரை ரோல் வயர் கூடை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இந்த கூடை போடுறதுக்கு நான் சாண்டல் அண்ட் ப்ரௌன் கலர் வயர் எடுத்திருக்கேன். அடி வயர் வந்து நம்ம 20 வயர் கட் பண்ணிக்கணும். இந்த 20 வயரை நான் சாண்டல் கலரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரன்னிங் வயராக இந்த ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி இந்த கூடை வந்து போட போகிறோம். இப்போ நம்ம வயர் மெஷர்மெண்ட் பார்ப்போம். மாதிரி ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேலில் தான் நம்ம மெஷர் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி வயர்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மெஷர்மெண்ட் மட்டும் பார்ப்போம். இந்த மாதிரி ஃபுல் ஸ்கேல் அளந்துட்டிங்கன்னா இது ஒரு அடி, இது திருப்பி 2 அடி, 3 அடி, 4 அடி, 5 அடி, அதுக்கப்புறம் ஒரு 15 சென்டிமீட்டர். மொத்தம் நமக்கு 5.5 அடிக்கு 20 வயர் தேவைப்படும். நான் 20 வயரையும் சாண்டல் கலரில் கட் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ 20 வயரையும் ஒன்றா எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த வயரினுடைய இன்னொரு முனையையும் எடுத்துட்டு ஒன்றா வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு முனையில் இருக்க வயரையும் இப்படி ஒன்றா பிடிச்சிட்டு சென்டர் பாயிண்ட் பார்த்து மடக்கி வச்சுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு அடி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி ரெண்டு முனையும் ஒன்றா வச்சுட்டு சென்டர் பாயிண்ட் பார்த்து எல்லா வயரையும் இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி மடக்கி விட்டுக்கலாம். எல்லா வயரையும் இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லா வயரையும் மடக்கியாச்சு. இந்த வயரை இப்படியவும் வச்சுட்டு ரன்னிங் வயர் ப்ரௌன் கலர் வயர் எடுத்துக்கலாங்க. நார்மலாக நம்ம வயர் கட் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி கவரை சென்டர் பக்கமாக கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக இருக்கிற வயர் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா தான் சிக்கு விலகாமல் இருக்கும். இந்த வயரை வந்து நமக்கு பண்டல் போட்டிருப்பாங்க, 4 பக்கம் கட்டி அதை இப்படி சிசரில் கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக இருக்கிற வயரை தான் நம்ம எடுக்கணுங்க. இந்த மாதிரி எடுத்தால் தான் நமக்கு சிக்கு விழுகாது. இந்த மாதிரி மொனை வருது பாருங்கள். இந்த உள் பக்கமாக இருக்கிற வயர் எடுத்திங்கன்னா நமக்கு சிக்கு வராமல் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 5 அடி 6 அடிக்கு வயர் வெளியே எடுத்துகிட்டு இந்த வயரை இப்படி பிடிச்சி கட் ஒரு 2 சுற்று சுற்றி இப்படி லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முடிச்சு போட்டு நம்ம பின்ன பின்ன அதுக்கப்புறம் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். கவரை விட்டு வெளியே எடுக்க தேவையில்லைங்க வயரை. இப்போ நம்ம அடி போட போகிறோம். அடி போடுறதுக்கு சாண்டல் கலர் வயர் ஒரு வயர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த அளவுக்கு இப்படி ரெண்டாக மடக்கின அளவுக்கு இந்த ப்ரௌன் கலர் வயரை இப்படி மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணி இந்த ப்ரௌன் கலர் வயரையும் இப்படி மடக்கி வச்சுக்கலாம். இந்த சாண்டல் கலர் வயரை இப்படி லெஃப்ட் கையில் பிடிச்சிக்கோங்க. ரன்னிங் வயர் எடுத்து இந்த சாண்டல் கலர் வயருக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு சாண்டல் கலர் வயரில் பள்ளமான பகுதி ரைட் சைடு இருக்க மாதிரி வச்சுட்டு இதை இப்படி மேலே வச்சுக்கலாம். இந்த ரன்னிங் வயரில் நம்ம மடக்கணும் இல்லைங்களா மெஷர் பண்ணி, அந்த வயர் மேப்பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்கணும். அந்த வயர் எடுத்து இந்த சாண்டல் கலர் ஹோல்ஸ்குள்ளே விட்டு அவ்வளோதான் நம்ம நாட்டை டைட் பண்ணிக்கணும். நாட்டை டைட் பண்ணிவிட்டு இந்த சாண்டல் கலர் வயர் எடுத்துட்டு ரெண்டு முனையும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஈவனாக இருக்குது. இந்த மாதிரி இல்லை முன்ன பின்னையாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம இதே மாதிரி தான் அடுத்தடுத்து வயர்லாம் ஜாயின் பண்ணி விடணும். இப்போ நம்ம ரன்னிங் வயர் ரன்னிங் வயரில் 2வது வயரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் நாட் போடும்போது நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு வயர் வந்து ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்னையாக இந்த மாதிரி முன்ன பின்னையாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம 3வது வயர் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடக்கி வச்சனால நமக்கு வேகமாக அடி போட்டுடலாம். மடக்காமல் இருந்தால் ஒவ்வொரு டைம் நம்ம வயராக கரெக்டாக எடுத்துகிட்டு போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிவிட்டு வயர் வந்து ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வரிசையாக எல்லா நாட்டையும் போட போகிறோம். நம்ம 5வது வயர் நாட் போட போகிறோம். இந்த ஃபஸ்ட் லைன் போடுறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைம் வயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம் இல்லைங்களா. அதனால் அடுத்த லைன் போட்டதெல்லாம் ரொம்பவுமே வேகமாக போட்டுடலாம்.
இது மாதிரி வரிசையா 20 வயரையும் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்றேங்க. இப்போ நம்ம 20 வயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணி விட போகிறோம். இந்த லாஸ்ட்டாக போட்டுக்கோம் இல்லைங்களா, இந்த நாட்டில் மேலே போகிற இந்த சாண்டல் கலர் வயர் அளவுக்கு இந்த ப்ரௌன் கலர் வயரை மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த வயரை கட் பண்ணவும் இந்த சுருக்கம்லாம் போயிருங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த வயரில் இருக்க சுருக்கத்தை இப்படி எடுத்துட்டிங்கன்னா இப்படி போயிருங்க. இப்போ நம்ம சென்டர் லைன் வந்து இந்த லைன் தான் நமக்கு சென்டர் லைன். இந்த லைனில் நம்ம இப்படி ஒரு நாட் போட்டு அடையாளம் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு எது சென்டர் லைன்னு தெரியும். இந்த மாதிரி அடையாளம் பண்ணாமல் நீங்கள் மேலேயும் கீழே போட்டிங்கன்னா எந்த இடத்துல ஆரம்பித்தோம் ஃபஸ்ட் லைனு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்படி ஒரு நாட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவது லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரன்னிங் வயர் எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டாக மேலே போகுது இல்லைங்களா, இந்த சாண்டல் கலர் வயரில் இப்படி ப்ரௌன் கலர் வயரை ரெண்டு முனையும் இப்படி ஒன்றா வச்சுட்டு இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி இப்படி மடக்கி ரெண்டாவது லைன் இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இந்த லைன் போடுறதுலாம் ஈஸியாக போட்டுடலாம், ஏன்னா நமக்கு மெஷர் பண்ணுறது எதுவும் இல்லை இல்லைங்களா. அடுத்தடுத்து இப்படி வரிசையாக போடணும், அதனால் ஈஸியாக வேகமாக போட்டுடலாங்க. இப்படி வரிசையாக நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரலாம். நாட் போடும்போது மட்டும் நல்லா டைட்டாக போடுங்க, அப்போ தான் நமக்கு கூடை வந்து ஃபினிஷிங் நீட்டாக தெரியும் பார்க்க. அப்படியே நானே லாஸ்ட் வரைக்கும் இந்த லைன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம ரெண்டாவது லைனே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரன்னிங் வயரை இந்த லாஸ்ட்டாக இருக்க சாண்டல் கலர் வயர் அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த சிக்கை எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம். இதே மாதிரி இன்னமும் ஒரு மூணு லைன் போடணுங்க. ஃபஸ்ட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ போட்ட லைனுக்கு மேலே இந்த ஃபஸ்ட்டாக இருக்க சாண்டல் கலர் வயர் அளவுக்கு மெஷர் பண்ணிக்கலாம் ரன்னிங் வயரை. மெஷர் பண்ணி மடக்கிட்டு இப்படி நாட் போட்டுக்கலாம். ஒவ்வொரு டைமும் மடக்கின பக்கம் பேக் சைடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மெஷர் பண்ணி மடக்கினதை கண்டினியூவாக போகிற வயர் வந்து ரைட் சைடு இருக்கணும். இதே மாதிரி இன்னமும் நான் மேலே ரெண்டு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட்டுக்கு மேலே நாலு லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கீ சைடு இதே மாதிரி நாலு லைன் போடணும். அப்படியேவும் இந்த அடியை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த பக்கம் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போவும் நம்ம இந்த சாண்டல் கலர் வயர் அளவுக்கு ரன்னிங் வயரை மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிவிட்டு இப்படியே நம்ம நாட் போட்டுட்டு போகணுங்க வரிசையாக. நம்ம சென்டர் பாயிண்ட்டுக்கு கீ பக்கமாக போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி இன்னமும் நான்
ஒரு மூணு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறீங்க. மொத்தம் 9 லைன் வந்துடும். இதுக்கு மேலே 3 லைன் போட்டுட்டோம்னா நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். கீழே போட்டோம் இல்லைங்களா, அதே ப்ரொசீஜர் படி தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு இந்த லாஸ்ட்டாக இருக்க சாண்டல் கலர் வயரளவுக்கு மெஷர் பண்ணி ரன்னிங் வயரை கட் பண்ணிக்கணுங்க. 9 லைனையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட்டுக்கு கீழேயும் 4 லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க, மேலேயும் 4 லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மொத்தம் நமக்கு அடி வந்து 9 லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு அடி வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்குறீங்களா, அதனால நம்ம அடியை ஸ்ட்ராங் பண்ணணும். அடியை ஸ்ட்ராங் ஆக்கணும், நம்ம தென்னங்குச்சி இன்சர்ட் பண்ணி விடணும். அதுக்கு மொதல் நம்ம சென்டர் பாயிண்ட்டுக்காக இப்படி ஒரு முடிச்சு போட்டு வச்சோம் இல்லைங்களா, இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இனி நமக்கு தேவையில்லை, அடி போட்டு முடிச்சாச்சு இல்லைங்களா. இப்போ தென்னங்குச்சி இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம அடி போட்டிருக்கோங்களேன், இதனுடைய உள் பக்கமாக இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு வயர் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. இப்படி உள் பக்கமாக எடுத்துட்டு நம்ம தென்னங்குச்சியை வரிசையாக இன்சர்ட் பண்ணி விடணும். பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹோல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். எல்லா நாட்குள்ளேயும் நம்ம இப்படி இன்ட்டு மாதிரி போயிருக்கோம். நம்ம போட்ட பின்னல் வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹோல்ஸ் மாதிரி கிடச்சிருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியாக இப்படி தென்னங்குச்சி இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா இப்படி இல்லை இப்படி நம்ம லைட்டாக தள்ளி விட்டாவே வரிசையாக லாஸ்ட் வரைக்கும் போயிருங்க. இது மாதிரி தான் நம்ம வரிசையாக போடணும். நம்ம தென்னங்குச்சி லாஸ்ட் வரைக்கும் இன்சர்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வைக்காமல் கரெக்ட் அளவாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு தென்னங்குச்சி இப்படி கையில் உடச்சி விட்டுக்கோங்க. இது மாதிரி தான் நம்ம வரிசையாக எல்லா லைனுக்குள்ளேயும் தென்னங்குச்சியை இன்சர்ட் பண்ணி விடணுங்க. இப்போ மூணாவது லைன்லேயும் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். 20 லைன்லேயும் தென்னங்குச்சி இன்சர்ட் பண்ணியாச்சு. தென்னங்குச்சி இன்சர்ட் பண்ணது ஃப்ரண்ட் சைடு நமக்கு தெரியவே இல்லை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னே பார்த்த அடிக்கும் இப்போக்கும் நமக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுதுங்கிறத பாருங்கள். இப்போ நமக்கு அடியுமே எப்படி ஸ்ட்ராங்காக கிடச்சிருச்சுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கார்னர் டர்ன் பண்ணி மேலே எப்படி எழுப்புறதுங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் வியூவர்ஸ். Thank you.